வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாமோ வால்மீகி ராமாயணம் குறித்த பொதுவான தகவல்களை பார்க்க போகிறோம் நமக்கு ராமாயணம் பற்றி ஓரளவுக்கு தெரியும் இருந்தாலும் இன்னும் கூடுதலான தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசை இன்றைக்கி நிறைவேறப்போது அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழுசாக உங்களுக்கு புரியும் வால்மீகி என்கிற ஒரு முனிவரால் ஏற்றப்பட்டது தான் வால்மீகி ராமாயணம் இது சமஸ்கிருத மொழியில் ஏற்றப்பட்ட ஒரு மிகச்சிறந்த மிக பழமையான ஒரு இதிகாசமாக கருதப்படுகிறது இதனுடைய காலகட்டம் பார்த்திங்கன்னா கிமு ஐந்தாம் நூற்றாண்டுக்கும் கிபி ரெண்டாம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் இது எழுதியிருக்கலாம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த வால்மீகி ராமாயணம் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அதே போல் அந்த மொழிக்கேற்றபடி அது மொழியாக்கம் செய்யவும் பட்டிருக்கு அந்த வகையில் தமிழில் கம்பர் இதை ஒரு அற்புதமான காப்பியமாக எழுதி கொடுத்துருக்காரு இன்னும் சில மொழிகள்லேயும் இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு குறிப்பாக கெமர் மொழியில் ரீம்கேர் அப்படின்னும் லாவா மொழியில் ஃப்ராலாக் ஃப்ராலாம் அப்படின்ற பேரிலும் மலாய் மொழியில் இக்கியாதா சேரி ராமா அப்படின்னும் பல மொழிகளில் பல்வேறு பெயர்களோடு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இந்த கதை பார்த்திங்கன்னா கோசல நாட்டின் தலைநகரான அயோத்தியை சேர்ந்த ரகுவம்ச இளவரசரான ராமர் அவருடைய மனைவி சீதை இவங்களுடைய வாழ்க்கையை விரிவாக சொல்லக்கூடிய ஒரு இதிகாசமாக தான் இந்த நூல் அமைஞ்சிருக்கு இதில் இடையிலான கடமையை எடுத்து சொல்கிறது ஒரு முக்கியமான நிகழ்வாக அமைஞ்சிருக்கு இதில் சிறந்த வேலையால் சிறந்த தம்பி சிறந்த மனைவி சிறந்த அரசன் எப்படி இருக்கணும் சிறந்தவர்களாக எப்படி இருக்கணுன்றத இந்த கதை மூலமாக உலக மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் தான் இந்த காப்பியத்தை வால்மீகி அவர்கள் எழுதியிருக்கார் இது ராமனை பற்றிய கதை என்பதனால இது ராமாயணம் என்று பெயர் பெற்றிருக்குன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆனால் ராமாயணம் என்கிற பெயர் முழுமையுமாக அந்த பெயருக்கு என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா ராமன் அயனம் இந்த ரெண்டு சொற்களை சேர்த்து தான் ராமாயணம் சொல்கிறாங்க அயனம் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் பயணம் என்ற பொருளில் வருது அதனால் ராமாயணம்னா ராமனுடைய பயணம் தமிழில் கம்பரும் வடமொழியில் வால்மீகியும் இந்தியில் துளசிதாசரும் மலையாளத்தில் எழுத்தச்சனும் அசாமியில் மாதவ் கங்குனியும் ஒரிசாவில் தாசுவும் எழுதிய இந்த ராமாயண கதை மிக பிரசித்தி பெற்ற கதை இதில் நாம் நாம் பார்த்துட்டு இருக்கிற வால்மீகி ராமாயணம் கதை பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தி நாலாயிரம் பாடல்களை உள்ளடக்கிய மிக பிரம்மாண்டமான ஒரு நூல் இந்த நூல் ஏழு காண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு பாலகாண்டம் அயோத்தி காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் உத்தர காண்டம் இந்த மாதிரி ஏழு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு இதில் பாலகாண்டத்தில் பார்த்திங்கன்னா ராமன் ராமனோட பிறந்தவங்களுடைய அந்த பிறப்பு பற்றியும் அவங்களுடைய கல்வி பற்றியும் அவங்களுடைய திருமணம் பற்றியும் விரிவாக எழுதியிருக்கார் அடுத்து வரக்கூடிய அயோத்திய காண்டத்தில் பார்த்திங்கன்னா ராமன் சிதையை மணந்து கொண்டு அதுக்கப்புறம் இளவரசராக அயோத்தியில் வாழ்ந்த காலத்து கதையை சொல்லக்கூடியதாக அமைஞ்சிருக்கு ஆரண்ய காண்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராமன் காட்டுக்கு போகிறது ஆரண்யம்னா காடுன்னு அர்த்தம் ராமன் காட்டுக்கு போய் அங்கே எப்படியெல்லாம் வாழிறான் அப்படின்ற கதையை சொல்லக்கூடியது அடுத்து வரக்கூடிய கிஷ்கிந்தா காண்டம் சீதையை கடத்திட்டு போறாங்க கடத்தி செல்லப்பட்ட அந்த சீதையை தேடி போகும்போது அங்கே வானர்களை வழியில் ராமன் சந்திக்கிறான் அங்கே வானருடைய வாழ்க்கை பற்றியும் ராமன் அங்கே இருக்கக்கூடிய நிலையை குறித்தும் வால்மீகி எழுதியிருக்கார் அடுத்ததாக வரக்கூடியது சுந்தரகாண்டம் சீதையை தேடி அனுமன் இலங்கைக்கு போகிறத பற்றியும் அங்கே சீதையை பார்க்குறத பற்றியும் இந்த பகுதிகளெலாம் வந்து உள்ளடக்கியதான் சுந்தரகாண்டம் அடுத்திருக்கக்கூடியது யுத்தகாண்டம் ராமனுக்கும் ராவணனுக்கும் இடையே நடக்கக்கூடிய போர் பற்றிய செய்திகளை கூறக்கூடியதாக இந்த யுத்தகாண்டம் அமைஞ்சிருக்கு கடைசியாக இருக்கக்கூடிய உத்தரகாண்டம் ராமன் வந்து திரும்ப வெற்றியோடு அயோத்திக்கு திரும்ப வந்து அரசனாகி சீதை மீண்டும் காட்டுக்கு அனுப்புகிற மாதிரி இந்த கதை முடிவடையுது இந்த ராமாயணம் ஏழு காண்டங்களை கொண்டது இல்லை ஏன்னா முதல் காண்டமும் இறுதி காண்டமும் வால்மீகால் எழுதப்பட்டதா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது அதனால் இது ஏழு காண்டமாக இருக்க வாய்ப்பில்லை ஐந்து காண்டம்தான்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க இருந்தாலும் அந்த மொழி வரக்கூடிய மாறுபாடுகளை தாண்டி பார்க்கும்போது இது ஏழு காண்டங்களை உடையதான்ட்டும் இன்னும் சில பேர் வந்து இதை சொல்கிறாங்க ஒட்டு மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் இது ஏழு காண்டங்களை உள்ளடக்கிய ஒரு கதைப்பதியாக தான் பார்க்கப்படுது அப்படி தான் நாம் அடுத்து இந்த ராமாயணத்துடைய கதையும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வரக்கூடிய வீடியோவும் தொடர்ந்து நீங்கள் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம்